بسم الله الرحمن الرحيم وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد الإسلامية சகோதரிகளே இன்றைய எமது இந்த முதலாவது உரையின் தலைப்பாக நாம் நல்ல விடயங்களுக்கு மற்றவர்களை முற்படுத்துவோம் என்ற ஒரு தலைப்பு. இயற்கையில் மனிதன் அவனுடைய படைப்பு ரீதியாக இயற்கையில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குணம்தான் தனக்கு தனக்கன்றே அனைத்து நலவுகளையும் ஒதுக்கிக் கொள்வது. உலக ஆதாயங்கள் அனைத்திலும் தான் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தான் தான் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு மனிதனுடைய இயற்கை குணங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாதிப்புகள் அல்லது ஏதாவது மோசமான விடயங்கள் என்று வருகின்ற நேரத்தில் அது எனக்கு வந்துவிடக்கூடாது, மற்றவர்களுக்கு வந்தால் பரவாயில்லை என்று வருகின்ற குணமும் இதில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அரபியிலே அசரத் அப்படி என்று சொல்வார்கள். அசரத்தன் அலா நஃப்ஸிஹி, எல்லாத்தையுமே தனக்கு என்று சொல்லியே தேர்ந்தெடுத்துக் கொள்வது. இதற்கு மாற்றமானதுதான் ஈசார் என்று சொல்லக்கூடியது. ஈசார் என்று சொன்னால் தனக்கு ஒன்றின் பக்கம் தேவை இருக்கும், அதே நேரத்தில் அதே விடயம் இன்னொத்தருக்கும் தேவை இருக்கும். தனது தேவையை ஓரங்கட்டிவிட்டு மற்றவருடைய தேவையை முற்படுத்துவது. ஒரு பாதிப்பு வரப்போகிறது, அந்த பாதிப்புக்கு தான் இரையாகி மற்றவர்களை பாதுகாப்பது என்று வரக்கூடிய குணத்துக்கு ஈசார் அப்படின்னு சொல்வார்கள் அரபியிலே. அப்ப இந்த குணம் என்பது நற்குணங்கள் அப்படி என்று சொல்லி நாங்கள் பட்டியல் போட்டால் எல்லா நற்குணங்களில் முதன்மை வகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தியாகம் என்று வருகிற தியாகங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பட்டியல் போட்டால் இதை மிஞ்சிய ஒரு தியாகம் இருக்க முடியாது. கொடை கொடுத்தல், தர்மம் கொடுத்தல் என்ற ஒரு பட்டியல் போட்டால் இதை மிஞ்சிய ஒரு கொடை கொடுத்தல் வந்துவிட முடியாது. எல்லா நற்குணங்களிலும் மிஞ்சிய ஒன்றாக அந்த ஈசார் என்று சொல்லக்கூடியது இருக்கிறது. மற்றவர்களை தேர்ந்தெடுத்தல். நீ குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இறைவன் இதை சொல்லி இந்த தன்மை உள்ளவர்களை இறைவன் புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். திருமறையில் சூரா அல் ஹஷர் 9வது வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தில் இறைவன் எவ்வாறு சொல்கிறான் என்று சொன்னால், வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மின் கபிலிஹிம், உங்களுக்கு முன்னால், யாருக்கு முன்னால், மக்கா வாசிகள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மதீனா வாசிகளில் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த அன்சாரிகளை பற்றி இறைவன் புகழ்ந்து சொல்கிறான். இவர்கள் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், இவர்களிடத்தில் மார்க்கத்தை உயிரை பாதுகாப்பாக எடுத்துக்கொள்வதற்கு அவர்களுடைய ஊர்களை நாடி சென்றவர்களை அவர்கள் விரும்புவார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதன் மிம்மா ஊது. அப்ப இப்படி ஹிஜ்ரத் செய்துட்டாங்களா இல்லையா முஹாஜிர்கள்,
அப்ப ஹிஜ்ரத் போய், அப்ப போனவர்கள் எந்த நிலைமையில போனார்கள்? வீடு வாசல்களை இழந்து, மனைவி மக்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, ஒன்றுமே இல்லாமல் உடுத்த உடுப்புடன் மதீனாவுக்கு சென்றார்கள். அப்ப இந்த மக்களுக்கு அவர்களுக்கு எப்படி அடைக்கலம் கொடுக்கப்படுகிறது? யுஹிப்பூன, என்ன செய்வார்கள்? இரக்கத்தோடு அரவணைத்துக் கொள்வார்கள். அதே போன்று இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்களுக்கு, யாரு? முஹாஜிர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இந்த முஹாஜிர்களுக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டால், ஏதாவது இவர்களை விட்டுவிட்டு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தால், கொடுத்ததை பார்த்து இவர்களுடைய உள்ளங்களில் எந்த ஒரு ஹசதும் வந்து விடாது, எந்த ஒரு பிணக்கும் வந்து விடாது. அவர் ஒரு ஆக்களை மட்டும்தான் அவர் கவனிக்கிறாரு என்ற மாதிரியான எந்த எண்ணமும் அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படாது என்று சொல்லிட்டு, என்ன செய்வார்கள்? தேவைகள் என்று வருகிற நேரத்தில், எனக்கா தேவை இருக்குது, ஆனா அவருக்கு என்னை விட தேவை இருக்குது, அவருக்கு பேத்து கொடுங்க. தன்னை காண அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். வலவு காண பிஹிம் ஹசாசா, இங்கதான் விஷயம் இருக்குது. வலவு காண பிஹிம் ஹசாசா, கொடுக்கப்படுகின்ற பொருள் இருக்குதா, கொடுக்கப்படுகின்ற விடயம் இருக்குதா, அந்த விடயத்தில் அவர்களுக்கும் தேவை இருக்கும். சில நேரங்களில் அவர்களை விட இவர்களுக்கு தேவை இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனாலும் அவர்கள் எங்கே கையை காட்டுவார்கள்? அவர்களுக்கு கொடுங்கள், முஹாஜிர்களுக்கு கொடுங்கள். அவர்கள்தான் வீடு வாசல்களை இழந்து வந்தவர்கள், அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டு வந்தவர்கள். அவர்களுக்கு கொடுங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் என்பதை இறைவன் அவர்களுடைய அந்த அழகிய குணத்தை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், யார் உலோபித்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார்களோ, யார் அவர்கள்? அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறான். அப்ப இந்த வசனத்தில் எதை இறைவன் பதிவு செய்கிறான் என்று கேட்டால், தேவை இருக்கிறது, தேவை இருக்கிற நேரத்தில் மற்றவருடைய தேவையை முற்படுத்தி அவருடைய தேவையை நிறைவேற்றுவது என்பது வெற்றியாளர்களின் செயல் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான ஒரு செய்தி சொல்கிறார்கள். ஒருவர் தான் விரும்பியதை சதக்கா செய்கிறார், தான் விரும்பியது பணத்தை கொடுக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்கள், பணம் தனக்கு விருப்பமானது அதை சதக்கா கொடுக்கிறார். இன்னொருவர் தனக்கு தேவை இருக்கிறது, அந்த பொருளில் தேவை இருக்கிறது, தேவை இருக்கிறது, ஆனால் அவருடைய தேவையை பிற்படுத்தி விட்டு மற்றவருடைய தேவையை முற்படுத்தி அதை கொடுத்து விடுகிறார். இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவர் என்று கேட்டால், யார் சிறந்தவர்? தனது தேவையை பிற்படுத்தி விட்டு மற்றவருடைய தேவையை முற்படுத்தி கொடுக்கிறாரா இல்லையா, அவருதான் சிறந்தவர். ஏன்னு கேட்டால், விரும்பியதை கொடுக்கக்கூடியவரிடத்தில் இருக்கிறது, இவர்கிட்ட இல்லை, இவருக்கு தேவை இருக்கிறது. அதனால் யார் சிறந்தவர்? இவருதான் சிறந்தவர் என்பதை இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு விருந்தாளி வருகிறார். விருந்தாளி வருகிறார், இவருக்கு விருந்து உபசாரம் செய்ய வேண்டும். இப்பொழுது தனது மனைவிமார்களிடத்தில் அனுப்புகிறார்கள். இவரை, விருந்தாளியை கவனிப்பதற்கு வீட்டில் ஏதாவது இருக்கிறதா? இப்போ ஒருவர் பேசி விசாரிச்சுட்டு வராரு. அப்போ விசாரிச்சா அங்கே என்ன இருக்கிறது, என்ன பதில் வருகிறது என்றால், எங்களுடைய வீட்டிலே தண்ணியை தவிர, குடிக்கின்ற நீரை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இது யாருடைய வீடு? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில்
குடிப்பதற்கு தண்ணியை விட வேறு ஒன்றுமே இல்லை என்ற பதில் வருகிறது. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பொதுவாக ஒரு கேள்வியை தொடுக்கிறார்கள். இன்று யார் இவரை, இந்த விருந்தாளியை கவனிப்பது? ஒரு அன்சாரி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அவரை பார்த்து கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ். இப்பொழுது மனைவியிடத்தில் விசாரிக்கவில்லை, அவரை கூட்டிக் கொண்டு செல்கிறார் வீட்டுக்கு. விருந்தாளியாக வந்தவரை விசாரிக்கல, கூட்டிக் கொண்டு போறார், திடீர்னு கூட்டிக் கொண்டு போறார் வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் மனைவி இடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹுடைய தூதருடைய விருந்தாளி வந்திருக்கிறார், இவரை கண்ணியப்படுத்துங்கள். அப்ப இவ என்ன சொல்றா? நமது வீட்டில பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய உணவை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. எது இருக்குது? அந்த உணவு மட்டும்தான் இருக்குது. அப்ப இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பிள்ளைகள் பசியில் அழத் தொடங்குகிற நேரத்திலே நீங்கள் தூங்க வைத்து விடுங்கள். தூங்க வைத்து விட்டு அந்த உணவை இந்த விருந்தாளிக்காக தயார் செய்யுங்கள். தயார் செய்துவிட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவதற்காக சாப்பிடுவதை போன்று நீங்கள் தயார் செய்யுங்கள். சாப்பிட உட்கார்ந்ததற்கு பின்னால் லாம்பு இருக்குதா இல்லையா, விளக்கு, அதை அணைத்து விடுங்கள். நாங்கள் சாப்பிடுவதை போன்று ஒரு ஷைக்கினை செய்வோம், அவர் சாப்பிட்டு முடிந்து விடட்டும் என்ற ஒரு கருத்தை கணவன் முன்வைக்கிறார். அப்ப அந்த மனைவி பாருங்க, அந்த தாய் தனது பிள்ளைக்காக வேண்டி மட்டும்தான் உணவு இருக்கிறது என்று தெளிவாக சொல்கிறாள். இதே நிலைமை எம்மிடத்தில் இருந்தால் எவ்வாறு இருக்கும்? இதே நிலைமை யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி ஒரு நிலைமை எம்மிடத்தில் நடந்தால் எவ்வாறு இருக்கும்? அந்த ஈமானிய தாய் என்ன சொல்கிறாள்? பிள்ளையை உறங்க வைத்து விடுவோம், இருக்கிற உணவை விருந்தாளிக்கு கொடுப்போம். இந்த அழகிய ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்பொழுது அடுத்த நாள் காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக இந்த அன்சாரி போகிறார். போற நேரத்தில், அவரை கண்ட நேரத்தில் முதல் வார்த்தையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தஹிக்கல்லாஹு அல்லைலத, இன்று இரவு அல்லாஹ் சிரித்தான், அல்லது உங்களுடைய இந்த செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டான் என்ற செய்தியை அந்த சஹாபியிடத்திலே எத்தி வைக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் தான் ஒரு ஒரு திருவசனம் இறங்குகிறது. வயுஸிரூன அல அன்ஃபுசிஹிம் வலவு காண பிஹிம் ஹசாசா என்ற வசனம் அந்த நேரத்தில் தான் இறங்கியது என்று முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு தேவை இருந்தும் மற்றவர்களை முற்படுத்துவார்கள், மற்றவர்களுடைய தேவையை முற்படுத்துவார்கள் என்ற அந்த திருவசனம் அப்பொழுதுதான் இறங்கியது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப மற்றவர்களை தனது தேவையை பிற்படுத்திவிட்டு மற்றவர்களுடைய தேவையை முற்படுத்துவதென்பது நற்குணத்தில் மிக உயரிய ஒன்றாக இருக்கிறது. இதை மிஞ்சிய ஒன்று இருக்கவே முடியாது. அதனால்தான் பல இடங்களில் இறைவன் இதை புகழ்ந்து சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனது சஹாபாக்களுக்கு படித்து கொடுக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் தனக்கு தேவை இருக்கிறது, தனது தேவையை பிற்படுத்த வேண்டும், பிறருடைய தேவையை முற்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் படித்து கொடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுடைய விடயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய விடயத்தில்? அஷ்அரியாக்கள், அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குலம் இருக்குதா இல்லையா, அந்த குலத்தவர்களுடைய ஒரு சிறப்பம்சத்தை சொல்கிறார்கள். என்ன சிறப்பம்சம்? எதனால் இந்த சிறப்பம்சம் வருகிறது என்று கேட்டால், அஷ்அரியாக்கள் அவர்கள் அவர்களுடைய பெண்கள் யுத்தத்தின் காரணமாக அவர்கள் விதவையாக்கப்பட்டால், அல்லது அவர்களிடத்திலே மதீனாவில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா?
ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு பிடவையில் அனைவிடத்திலும் இருக்கின்ற உணவை ஒன்று சேர்ப்பார்கள். ஒன்று சேர்த்தெடுத்து அந்த உணவை செரி பங்காக பிரித்து அனைவருக்கும் கொடுப்பார்கள். இதை இந்த குணத்தை சொல்லிவிட்டு, இது எவ்வளோ அழகான ஒரு குணம், இது எவ்வளவு அழகான ஒரு குணம் இது. இந்த குணத்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹும் மின்னி, யாரு இந்த குணம் படைத்த இந்த அஷ்அரியாக்கள் இருக்கிறார்களா இல்லையா, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், வான மின்ஹும், நான் அவர்களை சார்ந்தவன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த குணத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், விரும்புகிறார்கள். இந்த குணம் நல்ல குணம் என்று, இது என்னிடத்தில் காணப்படக்கூடிய ஒரு குணம் என்பதை அங்கே சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், இது எந்த அளவுக்கு அழகான குணமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அதே போன்று இந்த குணத்தை இறைவன் குர்ஆனில் பல இடங்களில் கூறுகிறான். அவ்வாறு கூறிய இடங்களில் ஒன்றுதான் இறை சூராள் இன்சானில் 6-9 வசனங்கள் வரைக்கும் உள்ள வசனங்களில் இறைவன் இவ்வாறு சொல்கிறான், ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ், அல்லாஹுடைய அடியார்கள் என்ன செய்வார்கள், சுவர்க்கத்தில் அந்த ஊற்று கண்ணிலிருந்து பருகுவார்கள் என்று சொல்லிட்டு, யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா, அந்த ஊற்று கண்களை அவர்கள் விரும்பிய இடத்தில் அவர்கள் ஓட வைப்பார்கள். அந்த ஊற்று கண்கள் இருக்குதா இல்லையா, அந்த ஊற்று கண்களை சுவர்க்கத்தில் அல்லாஹுவின் அடியார்கள் தான் விரும்பிய இடத்தில் ஓட வைப்பார்கள். அப்ப இவர்கள் யாரு, எந்தெந்த குணம் படைத்தவர்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் இறைவன் இவர்களுடைய குணங்களில் ஒன்றாக எதை சொல்லுகிறான் தெரியுமா, வயுத்ரிமூன தாம அலா ஹுப்பிஹி, என்ன செய்வார்கள், உணவளிப்பார்கள். அந்த உணவின் பால் இவர்களுக்கு தேவை இருக்கும், அந்த உணவின் பால் இவர்களுக்கு, இவர்கள் பசியோடு இருப்பார்கள், பட்டினியோடு இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொருவர் வந்து இன்னொருவரை பார்ப்பார்கள், அவரும் பசியோடு வாடிக்கொண்டிருப்பார், எனக்கு தேவையில்லை என்று அவருக்கு அதை கொடுத்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள்தான் அந்த ஊற்றுக்கண்ணில் நீர் அருந்துவார்கள் என்பதை இறைவன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களை இந்த குணத்தின் பக்கம் அவர்களை வளர்த்தெடுக்கிறார்கள், அவர்களை வளர்க்குகிறார்கள், அவர்களுக்கு தர்பியா கொடுக்கிறார்கள். எவ்வாறு அவர்கள் தர்பியா கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், முதலாவது தான் ஒரு தலைவன், தனது வாழ்க்கையில் அதை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். எவ்வாறு, ஒரு முறை சஹல் இப்னு சாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பெண் வருகிறார், அந்த பெண் ஒரு போர்வையை கொண்டு வருகிறாள். அந்த போர்வையை கொண்டு வந்துவிட்டு சொல்கிறாள், யா ரசூலல்லாஹ், இந்த போர்வையை எனது கையினால் நான் நெய்ந்தெடுத்தது யா ரசூலல்லாஹ், இது இதை நீங்கள் உடுக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று ஆசையோடு அந்த போர்வையை அன்பளிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தேவை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எத்தனை ஆடைகள் காணப்பட்டது என்று கேட்டால், மிக குறைவான எண்ணிக்கை, 2 செட் ஆடைகள் தான் இருந்தது. அப்ப இந்த அளவுக்கு மிக குறைவான ஆடைகள் கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த ஆடை தனக்கு தேவை, தேவையோடு வாங்கி எடுக்கிறார்கள், வாங்கி எடுத்து அதை அணிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது அணிந்து விட்டு அங்கே வருகிறார்கள். வார நேரத்தில் அங்கு இருந்த ஒரு சஹாபி என்ன சொல்கிறார் தெரியுமா, யா ரசூலல்லாஹ், இந்த ஆடை அழகாக இருக்கிறது, இதை எனக்கு தாருங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் அணிந்துட்டு வராங்க, அந்த ஆடையை பார்த்துட்டு அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடை எனக்கு தாங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு அணிவிங்க யா ரசூலல்லாஹ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அந்த இடத்திலிருந்து எழும்பி போகிறாங்க. எழும்பி போய் அதை கிளஞ்சி அதை மடித்து அப்படியே அனுப்பிடுறான்.
இப்ப சபையில் இருந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க இப்படி கேட்காம இருக்கிறச்சு ஏன் கேட்டீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்டாலும் கொடுக்காமல் இருந்தது கிடையாதே, நீங்க கேட்காமல் இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்ல அந்த மனிதர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இறைவன் மீது ஆணையாக, நான் இதை கேட்டது அணிவதற்காக வேண்டி அல்ல, அந்த ஆடை இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மேனியை தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த தொட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஆடை எனது கஃபனாக வர வேண்டும், அந்த ஆடை எனது கஃபனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் கேட்டேன் என்று அவர் பதிலளிக்கிறார். இந்த சம்பவத்தை அறிவிக்கின்ற சஹல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஆடையில் தான் அவர் கஃபன் செய்யப்பட்டார். பிற்காலத்தில் என்ன செய்யப்பட்டாரு? அந்த ஆடையில் தான் கஃபன் செய்யப்பட்டார். அப்ப இந்த சம்பவம் எமக்கு எதை உணர்த்துகிறது? இந்த சமூகத்தின் தலைவர் தனக்கு கீழால் இருக்கின்ற அந்த சஹாபாக்களுக்கு எப்படி பாடமூட்டுகிறார், படித்து கொடுக்கிறார்? ஒருவர் அவருடைய தேவையை முன்வைத்து ஒன்றை கேட்கிறார் என்றால் அதை கொடுத்து விட வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள், படித்து தருகிறார்கள், பாடம் புகட்டுகிறார்கள். அதே போன்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த சம்பவத்தில் கூட அழகிய ஒரு பாடத்தை சஹாபாக்களுக்கு படித்து கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு விடயம் நடக்குகிறது, ஒரு சம்பவம் நடக்குகிறது, அந்த சம்பவம் நடக்குகின்ற அதே நேரத்தில் கொடுக்கின்ற பாடத்தினுடைய மாற்றம் இருக்கிறதே அதற்கு பின்னால் இருக்காது. ஒரு சம்பவம் நடந்து பாதிக்கப்படுகிறார்கள், அந்த பாதிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் ஒரு பாடத்தை நாங்கள் கொடுக்குறோம் மக்களுக்கு. சுனாமி வந்துச்சு, அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறோம், அது மிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போன்று ஒரு தாக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே இங்கே ஏற்படுத்துகிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அகல் யுத்தம் நாங்கள் எல்லாம் தோண்டி கொண்டிருக்கிறோம், அந்த நேரத்திலே ஒரு கல் குறுக்கிடுகிறது அல்லது உடைக்க முடியாத ஒரு மண் குவியல் அகப்படுகிறது, எங்களுக்கு அதை உடைக்க முடியாமல் போகிறது. நாங்கள் அனைவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று முறைப்பாடு செய்கிறோம். இதை யார் அறிவிக்கிறாங்க? ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி கிடைத்தவுடன் அந்த உடைக்கின்றத்தை கையில் எடுத்து கொண்டு எழும்புகிறார்கள். எழும்புகிற நேரத்தில் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எழும்புகின்ற இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வயிற்றிலே ஒரு கல் தொங்குகிறது, வயிற்றில் ஒரு கல் தொங்குகிறது. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாங்க முடியாது, கவலை ஏற்படுகிறது, கண்கள் எல்லாம் கலங்குகிறது. இப்பொழுது என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று அந்த கல்லை உடைத்து விடுகிறார்கள். உடைத்தவுடன் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், நான் எனது வீட்டுக்கு போக வேண்டும், உத்தரவு தாருங்கள். ஊடோடி செல்கிறார்கள், மனைவியிடத்தில் நடந்த விடயத்தை சொல்கிறார்கள், மனைவியை அழைத்து சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியினால் கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், என்னால் தாங்க முடியாமல் இருக்கிறது, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது உணவுக்காக? என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எங்களிடத்தில் சில பார்லியும் ஒரு ஆடு, ஒரு வருஷம் பூர்த்தியாகல அந்த கட்டத்தில் உள்ள ஒரு ஆடு, இவ்வளவுதான் இருக்கிறது சொல்கிறார்கள். உடனடியாக அந்த ஆட்டை அறுக்கிறார்கள், அறுத்து ஒரு சட்டியிலே போட்டு சமைக்கிறார்கள், பார்லியை அரைத்து ரொட்டி தயாராகிறது. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அகலி தோண்டி கொண்டிருக்கிறோம், அந்த நாள் வரைக்கும் 3 நாட்கள் தொடர்ச்சியாக எந்த ஒன்றையும் நாங்கள் சுவைத்ததே கிடையாது, உணவு ஒன்று ஒன்றை நாங்கள் கண்டதே கிடையாது. 3 நாட்கள்
கடுமையான பசி. இப்பொழுது உணவு தயாராகிறது, கொஞ்ச உணவு தான் இருக்கிறது, கடுமையான பசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த அனைத்து சஹாபாக்களுக்கும் பசி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதோரமாக வந்து மெதுவாக, யா ரசூலல்லாஹ் துஐயிமுன் லி, என்ன சொல்கிறார்கள், என்னிடத்தில் கொஞ்சம் உணவு இருக்கிறது, நீங்கள் வாங்க, உங்களோட ஒத்து இல்லாட்டி ரெண்டு பேரை கூட்டிட்டு வாங்க யா ரசூலல்லாஹ், அவ்வளவுதான் உணவு இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க என்ன உணவு இருக்குது. அப்போ இவங்க சொல்கிறாங்க ரொட்டி, இப்படி ஆடு அறுத்து சட்டியில் வெந்து கொண்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆ அப்படியா, அப்படியான்னு கேட்டுட்டு சொல்கிறாங்க கசீர் தையிப், என்னது அதிகமாக இருக்குது, நல்லம் அதிகமாக இருக்குது, நல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, மனைவிட்ட சொல்லுங்கள் இந்த சட்டியை இறக்கி விட வேண்டாம், அந்த ரொட்டியையும் நீங்கள் செய்ய அப்படியே வைங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, முஹாஜிர்களே வாருங்கள், அன்சாரிகளே வாருங்கள், ஜாபிருடைய வீட்டில் உணவு தயாராக இருக்கிறது. இப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நடுக்கம் எடுக்கிறது, ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நடுக்கம் எடுக்கிறது. இந்த பாடம் யாருக்கு, முதலாவது பாடம் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு, ரெண்டாவது பாடம் அங்கிருந்த சஹாபாக்களுக்கு, அதோட சேர்த்து எங்களுக்கு அனைவரையும் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போக மனைவிடத்தில் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் கூப்பிட்டேன், அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்களே, அப்ப மனைவி, இவரை விட மனைவி ஈமான்ல பலம், மனைவி கேட்குறா ரசூலுல்லாஹ் விசாரிச்சாங்களா உணவை பற்றி, ஓ விசாரிச்சாங்க, அப்போ ஏன் கவலைப்படுறீங்க, கவலையை விடுங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், இப்போ மக்கள்லாம் பசி தானே, உணவு இருக்குதுன்னு சொன்னதோடு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் என்ன செய்யுது, நெருக்கடி முந்தி அடித்து கொண்டு போக பார்க்குறாங்க, என்னது முந்தி நெருக்கடி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரா உள்ளுக்கு நுழைங்க, நெருக்கி கொள்ள வேண்டாம், மூன்று நாளாக சாப்பிடலை, மூன்று நாளாக சாப்பாடு இல்லை. அப்போ அனைவரையும் உட்கார வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால் அந்த ரொட்டி என்ன செய்கிறாங்க, பிச்சு அந்த கறிக்குள்ளே போட்டு, அப்போ இதுக்கு இப்போ இப்போ செய்வாங்க இங்கே சவுதிகள், அதுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, ஹரிசா, சரி நம்ம நாட்டில் வந்து தக்கடின்னு சொல்லுவோமா இல்லையா, அதை மாதிரி ஒரு சாப்பாடுன்னு வைங்களே. அப்போ என்ன செய்வாங்க, ரொட்டி எல்லாம் போட்டு ஒவ்வொரு பாத்திரத்தில் என்ன செய்கிறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க, போனவர்கள் வயிறு நிரம்புகின்ற அளவுக்கு சாப்பிடுறாங்க, வயிறு நிரம்புகின்ற அளவுக்கு சாப்பிடுகிறார்கள். அவர்கள் தான் சாப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதுக்கு பின்னால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்டு இப்போ ஜாபிர்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களோட மனைவியை சாப்பிட சொல்லுங்கள், வெளியில் மக்களும் பசியோடு தான் இருக்கிறாங்க, பஞ்சத்துடைய காலமாக இருக்குது, மக்களுக்கும் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ இந்த சம்பவம் எமக்கு எதை சொல்லி தருகிறது, சுபஹானல்லாஹ், பாருங்கள் ஒரு தலைவர் கடும் பசி, கல்லை கட்டி கொண்டு இருக்கிறாரு, ஜாபிர் ரலியல்லாஹு காதுக்குள்ளே தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் இருங்க நான் போயிட்டு வரேன், சாப்பிட்டு வரலாமா இல்லையா, சாப்பிட்டு வரலாமா இல்லை. இந்த சமூகம் இன்றைக்கு நான் செய்கின்ற இந்த செயலை பார்த்து சிந்தா அதுதான் அவர்களுடைய செயலாக மாறப்போகிறது, இல்லை அவர்களுக்குத்தான் முற்படுத்த வேண்டும், என்னை போன்றுதான் அவர்களும் பசியோடு இருக்கிறார்கள், அந்த உணவு அவர்களுக்கு போய் சேர வேண்டும், அதற்கு பின்னால் மீதி இருந்தால் நாம் பார்ப்போம் என்று சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பிறருடைய தேவையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லையா. அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த இப்படியான நிலைமைகள் நிறைய வந்திருக்கும், ஏண்டா அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு காலம், இந்த காலத்தில் கூட அப்படியான நிலைகள் வருகிறது வந்தது, நாங்கள் அந்த சம்பவங்களில் கலந்து கொண்டோம். அந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளங்கள் எவ்வாறு அமைந்திருந்தது,
எனக்குத்தான் வேண்டும் என்று பறித்தெடுத்தோமா, அல்லது என்னை விட தேவை உள்ளவன் ஒருவன் பின்னால் இருக்கிறான் அவன் எடுக்கட்டும் என்று விட்டோமா? இந்த எண்ணம் வருவதென்பது இலேசாக வராது. பேசலாம், அந்த நேரத்தில் அந்த நிலைமையில் அந்த நிமிடத்தில் இந்த எண்ணம் வர வேண்டும். அது லேசாக வருமா? வராது. அதற்கு என்ன இருக்க வேண்டும்? பலமான ஈமான் இருக்க வேண்டும். பலமான ஈமான், மார்க்கத்தை சரியாக படித்திருக்க வேண்டும். நற்குணங்களின் பக்கம் தனது உள்ளத்தை இழுத்தெடுத்திருக்க வேண்டும். நற்குணங்களின் பக்கம் தனது உள்ளத்தை எந்த நேரமுமே அதன் பக்கமே அமைக்க வேண்டும். இப்படியாக நாங்கள் பழக்கி எடுத்தால்தான் இந்த எண்ணம் வரும். அது ஒரு பக்கம். இரண்டாவது, எமது சிறார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எம்மை பார்த்துத்தான் பழகப் போகிறார்கள். வாப்பா எப்படி இருக்கிறாரு, எங்கட உம்மா எப்படி இருக்கிறாங்க, ஒரு விருந்தாளியுடைய விடயத்தில் எனது தகப்பன் எப்படி இருக்கிறாரு, எனது தாய் எப்படி இருக்கிறார், எப்படி அவர்களை அனுசரிக்கிறார். தேவை என்று வந்து ஒருவர் கேட்டால் எனது தகப்பன் எவ்வாறு கொடுக்கிறார், அல்லது தகப்பன் ஏதாவது பொய்யை சொல்லி அதை மடக்கி மறைத்து விடுகிறாரா, ஏதாவது தந்திரம் செய்கிறாரா, இதை பார்த்து படித்து கொண்டிருக்கிறார்கள். எம்மை பார்த்து படித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அந்த பாதையில் சரியாக இருந்தால்தான் எமது பிள்ளைகள் என்ன செய்வார்கள், இந்த குணத்தை அவர்களுடைய குணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆகவே நாங்கள் எதை கேட்டோமோ அதன்படிக்கு நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.